திரை சமூகம் பிரசன்ஸ், இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். நாளைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவர் லைஃப்பில் ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாலேயே உயர்ந்த விருது, ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தாதா சாஹேப் பால்கே அப்படின்ற ஒரு அவார்டு வந்து மோடி கையோடு வந்து நம்ம ரஜினிகாந்த் வாங்குறாரு. ஸோ இதனால் தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்த வாங்குறது மட்டும் இல்லாமல், இந்தியன் சினிமாலேயே அவருக்குன்னு ஒரு இடத்த நாளைக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அதில் ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஆச்சுல, சௌந்தர்யா விசாகன். ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூடி. ஸோ அந்த ஹூட்டி அப்படின்ற ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அதுலாம் மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியலனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவோம், மச்சா எங்கடா இருக்க, வேமா வாடா அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுவோம். இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து அதிகமாக வாய்ஸாக தான் அனுப்பிச்சிட்ருப்போம். ஆனால் இந்த ஆப் என்ன அப்படின்னா, நம்ம என்ன விஷயத்தை டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வாய்ஸில் சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லெட்டர்லாம் டைப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிநவீன கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணனே வெல்கம் டு கூகுள் பே சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஜினிகாந்த் சார் வாய்ஸாலே வந்து இந்த ஆப் ஓபன் ஆகுமா, வெல்கம் டு ஹூடி ஆப், இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே டைப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஜினி சாந்தர் வாய்ஸோட வந்து இந்த ஆப் ஓபன் ஆகிறதுனால நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் அவர் ஜாலியா இருந்து நிற்கிறாரு. ஸோ இப்படியே தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்சனுக்கு. ஸோ தளபதி படத்துக்கு பிரச்சனை வர்றது ஒரு வழக்கம், ஆனா அது எப்பயுமே வந்துட்டு இருக்கிறது பழக்க வழக்கம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தளபதி படத்துல ரெண்டு படத்துக்குமே ரெண்டு வித பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ்ட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் அந்த படத்துக்கான கியூரியாசிட்டியும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்த டைமில், இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ஃபுட்டேஜ், ஒரு சின்ன பிக்லாம் லீக் ஆனிச்சு. ஒரு மாலில் ஃபைட் சீன் இருந்தது, அதில் பார்த்திங்க அப்படின்னா தளபதிக்கு வந்து இந்த ஒயிட் ஷர்ட்டில் இந்த இடத்துல பிளட்டெல்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா லீக் ஆனது ஒன்று எல்லாருமே ஓவரால் வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நம்ம சன் பிக்சர்ஸ் ரொம்ப காண்டாகி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெல்சனை கூப்பிட்டு தம்பிங்கவா என்ன நீ பாட்டுக்கு வந்து இது மாதிரி பிக்சர்ஸ்லாம் லீக் ஆகிற அளவுக்கு ரொம்ப லூஸாக வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்க, ஸோ இப்போலாம் வச்சுருந்தா செட் ஆகாது தம்பி, ஓன் டீம்லேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்து இதை லீக் பண்ணியிருக்காங்க, இப்படியே பண்ணியிருந்தால் தலையில் துண்டை போட்டு கடை சாத்தின்னு போக வேண்டியதான். ஸோ இதான் வந்து உனக்கு முதல் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதனால் நீ பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி லைட்டாக நெல்சன் மேலே கொஞ்சம் காண்ட் அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுதான் முதல், ஸோ இதே நீ கடைசியாக மாற்றிக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னது மட்டும் இல்லாமல், தளபதி படம் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டார் படம், ஸோ இந்த படத்தை எப்படியெல்லாம் பண்ணணுன்ற ஒரு இது கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நெல்சன் ரொம்ப காண்டாகினார். ஸோ ரொம்ப காண்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா, நெல்சன் அவருக்கு ஒரு தனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஹியூமரும் அவரோட ஜாலியான ஒரு கேரக்டர் தான் இல்லையா. ஸோ அதை வந்து ரொம்ப அப்படியே கம்மி பண்ணி மூட்டை கட்டி ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிறாராம். ஸோ கூட இருக்கிற ஏடிஸாக இருக்கட்டும், அவங்க கூட இருக்க லேபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லிட்டாராம், எல்லாரும் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க, யாருமே ஷூட்டிங்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஈவன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே லெட்டரில் தான் பேசிக்கணும் அப்படின்றக்காரு. இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஐடி கார்டை வந்து எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் இருக்கா. ஸோ இப்படியா ஜாலியாக பார்த்த நெல்சனை எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறப்ப ஒரு மாதிரி டர்ரா தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பாவம் நெல்சன், திலீப் குமார் முதல் படம் சன் பிக்சர்ஸில் பண்ணும்போது எப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் தளபதி படங்களில் இது நடக்கிற ரொம்ப யூஸ்வல், தளபடமாக இருக்கட்டும், தளபதி படமாக இருக்கட்டும், தலைவர் படமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எந்த ஒரு படமாக இருந்தாலும் லீக் ஆகிற ரொம்ப யூஸ்வல். பட் எதுக்கு இது நெல்சனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ப்ரெஷராக போனுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படியா தளபதி படத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனை பேசிட்டோம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 66. ஸோ இந்த படத்தில் அனன்யா பாண்டே கமிட் ஆயிருந்தாங்க. இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சின்ன வழக்குகள் கேஸுகள்லாம் பிரச்சனை ஆனதுனால இந்த படத்தை விட்டு அவங்கள தூக்க போகிறதா ஒரு பேச்சு இருந்தது. இன்கேஸ் அவங்களை தூக்கிட்டா படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதில் முதல் ஸ்டெப்பாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா பாண்டே இந்த படத்தை விட்டு போயிட்டாங்க. ஆக அனன்யா பாண்டே போயிட்டாங்களே அப்போ அந்த படம் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு கேட்டால், நெவர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த படம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அனன்யா பாண்டே இடத்துல யாரை ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரா அத்வானியை வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் கேரா அத்வானி. ஸோ அவங்களுக்கும் தளபதிக்கும் இருக்கக்கூடிய பேர், ஏன்னா தமிழ் தெலுங்கு அப்படின்ற ரெண்டு லாங்குவேஜில் வரப்போட படம, இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகளாக இருந்த இந்த ஒரு விஷயத்தில் படம் போஸ்ட்போன் ஆகலை அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸுக்கு ட்ரீட், ஒரு ஹாப்பியான ட்ரீட் கொடுக்குற விதமாக அந்த படத்தோட டீம் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படிக்கு வந்து தளபதிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோட்டோஸ் லீக் ஆகுதோ, இன்னொரு பக்கம் நம்ம தலை அஜித்தை பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ கூட லீக் ஆகாது, ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாப்புல ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அதிக ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறாரு, அவரோட ஃபோட்டோஸ் அதிகம் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் தலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருப்போம் அந்த பாகிஸ்தான் பார்டரில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு, அதுக்கு
முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போகிறது, பைக் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை வந்து பைக்கை வந்து ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி கீழே உட்காந்து அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் பார்க்குற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாலைவனத்தில் ஒரு டெசர்ட்டில். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய வந்த பிறகே புரியுது உலகன்னு சொல்லிட்டு 96 ராமோட பாட்டை லிரிக்ஸ் எடுத்து போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வலிமைக்கான அப்டேட் எவ்வளோக்காக வெயிட் பண்ணுறதுனால அதை தாண்டி தலை ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்து படத்தை இறக்குறதுல ரொம்ப ரெடியாக இருக்க ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு. ஸோ எஸ்டிஆருக்கு அப்படின்றதுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நீங்கள் படம் நடிங்க, நடிக்காமல் போங்க, உங்களோட ஒரு சில வார்த்தைகளுக்கே நாங்கள் வந்து ஃபேன்ஸு, நாங்கள் அடிமைகள், நாங்கள் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுக்கக்கூடிய நிறைய ஃபேன்ஸுக்காக அடுத்தடுத்து சிம்பு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட் லாஸ். ஸோ அவரோட வெயிட் லாஸ் பண்ணி ஈஸ்வரன் படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாநாடு படத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு கெட்டப்பு, அதுலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெந்து தணிந்தது காடு அப்படின்ற ஒரு படம் தான். கௌதம் வாசுதேவ மேனன் பிளஸ் சிம்பு அச்சம் என்பது மடமேடாக்கு அப்புறம் இணையக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்றது. இந்த படத்துக்கு ஏஆர் ரமணர் மியூசிக் பண்ணுறாரு, அதை தாண்டி தாமரை பாட்டு எழுதுறாரு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அச்சம் என்பது படமேடா படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக யார் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ விட்டேக்கர் அப்படின்றது ஒரு ஹாலிவுட்டோட ஸ்டண்ட் ஆக்டர் தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பணம் இருக்கிற கண்டெய்னர் அடிச்சு உடச்சு பாலத்தெல்லாம் தெரிய விட்டுட்டு வருவாங்க தெரியுமா. ஸோ அந்த படத்துக்கு ஸ்டண்ட் இவர் தான். இதை தாண்டி பாகுபலியில் ஒன் ஆஃப் த ஸ்டன்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. விஸ்வரூபம் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படியா எந்தெந்த படங்கள் பேசும்படியாக இருக்கோ, ஃபைனஸ்ட் மூவியஸாக இருக்கோ, அதில் எல்லாத்துலேயுமே இவரோட பங்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சிம்புக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்குது? ஏன்னா ஈஸ்வரன் எதிர்பார்த்தாலும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ மாநாடு அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை த்ரில்லராக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஜேனராக தான் இருக்குது. ஸோ வெந்து தணிந்தது காடு ஒரு லேபரேட்டரியை பேசக்கூடிய படம், அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அசுரன் அளவு இருக்குமா, அதை தாண்டி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து நம்ம லீ விட்டேக்கர் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிறதா இருக்க ஒரே விஷயமா இருக்கு. ஸோ இப்படியா இருக்கும்போது என்னடா நீ வெறும் மேல் ஆக்டர்ஸை பற்றியே பேசுறியே, ஃபீமேல் ஆக்டர்ஸ் பற்றி எதனா நியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சமந்தாவோட டிவைஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ முக்கியமான பிரச்சனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன்னா. ஸோ தமன்னாக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து மாஸ்டர் செஃப் அப்படின்ற ஷோவை நம்ம விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தெலுங்குல தமன்னா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு டயத்தில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பள பாக்கி இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு சேட்டலைட் சேனல் வந்து சம்பள பாக்கியெல்லாம் போடலாமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் தமன்னா காண்டாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சேலரி இஷ்யூ இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. காரணம் என்ன, சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், எப்படியா இருந்தாலும் இந்த ஷோ நம்ம தானே ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே தான் தெரிஞ்சிருக்கு தமன்னா ரிப்ளேஸபிள் அப்படின்னு சொல்லி தமன்னா ரிப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆள் தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. இதிலே தமன்னா ரொம்ப வெக்ஸாக இருந்திருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி சம்பளமும் வரலை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லாயரை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேலே கேஸை போட்டு விட்டுரு, அவன் சம்பளம் தராயும் தரல, ஆனால் நம்ம போட்டு விட்டுருணும் அதை நம்ம கடமைன்னு சொல்லி தமன்னா வந்து மாஸ்டர் செஃப் தெலுங்கு டீம் மேலே வந்து ப்ரொடக்ஷன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இது எப்போ வெளியில் வந்து மீடியாவில் பேசி இதுக்கான சால்வ் ஷார்ட் அவுட்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியல. ஸோ இப்படியா வந்து நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாலையும் சரி இந்தியன் சினிமாலும் சரி மாறி மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயங்களை பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.